மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குரோமைல் குளோரைட் டெஸ்ட். குரோமைல் குளோரைட் டெஸ்ட் அப்படின்றது எதுக்கு பயன்படுதுன்னா, டு ஃபைண்ட் அவுட் த குளோரைட் ரேடிக்கல் ப்ரெசன்ட் இன் ஏ கிவன் சால்ட். நம்ம கொடுக்கப்பட்ட உப்பில் குளோரைட் அயன்ஸ் ப்ரெசன்ட் ஆயிருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படக்கூடிய டெஸ்ட் தான் குரோமைல் குளோரைட் டெஸ்ட். ஒன் மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் குரோமைல் குளோரைட் டெஸ்ட்டுன்னு. இப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு குளோரைட் சால்ட் ப்ரெசன்ட் ஆனது, காமன் சால்ட்டாக கூட இருக்கலாம், NaCl சொல்லுவோம்ல, காமன் சால்ட் ஆர் டேபிள் சால்ட், இல்லைனா KCl எடுத்துருக்கீங்க. ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக KCl, பொட்டாசியம் குளோரைடு. இதில் குளோரைடு அயன் ப்ரெசன்ட் ஆயிருக்கு, இதோடு நம்ம என்ன எடுத்துக்கணும், பொட்டாசியம் டைக்ரோமேட் ப்ளஸ் இந்த அசிட்டிக் மீடியம்ன்றால சல்ஃபரிக் ஆசிட் எடுத்துகிட்டு நம்ம ஸ்ட்ராங்காக ஹீட் பண்ணணும். இது ஆல்ரெடி நம்ம ப்ராக்டிக்கலில் பார்த்து தான், இதை எடுத்துகிட்டு ஹீட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் குரோமைட் குளோரைட் கேஸ் வெளியில் போகும். இதோட கேஸோட கலர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எல்லோ கலரில் இருக்கும் இந்த கேஸ். அப்போ இந்த ரெட் ஆரஞ்ச் கிறிஸ்டலில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் டைக்ரோமேட் குளோரைடு அயனோட ரேடிக்கலோட ரியாக்ட் பண்ணி குரோமைல் குளோரைட் கேஸ், எல்லோ கலர் கேஸாக ரிலீஸ் ஆகும். இதுக்கு பேர் தான் என்னது, குரோமைல் குளோரைட் டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இது இது பொட்டாசியம் பைசல்ஃபேட், வாட்டர், இதெல்லாம் ரிலீஸ் ஆயிடுது. இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு குரோமியம் அயன்ஸ் ப்ரெசன்ட் ஆயிருக்கு. மேலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெண்டு குரோமியம் அயன்ஸ் ப்ரெசன்ட் ஆயிருக்கு, கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குரோமியம். அப்போ கண்டிப்பாக நீங்கள் கீழே என்ன போட்டாகணும், ரெண்டு குரோமியம் அப்படின்றத நீங்கள் போட்டே ஆகணும. இது கண்டி திரும்ப என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா 4 குளோரின், 2 Cl2 அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ 4 குளோரின், மேலே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இதாக இருக்கிறனால மேலே 4 குளோரின் போட்டுரும். அப்போ குரோ பேலன்ஸ் ஆயிடுச்சு, குளோரின் பேலன்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து வேறு என்ன எலமெண்ட் ப்ரெசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் ப்ரெசன்ட் ஆயிருக்கு. அப்போ பொட்டாசியம் இங்கே 4, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் KCl, 4 KCl, இங்கே K2. அப்போ மொத்தம் 6 பொட்டாசியம் இருக்கிறதுனால இங்கே முன்னாடி 6 தான் போடணுங்க, ஒரு பொட்டாசியம் தான் இருக்குது. 6 பொட்டாசியம் போட்டாச்சு. இனி வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு தான் எப்போயுமே ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணணும். ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணிடணும். ஹைட்ரஜன் பார்த்தீங்க அப்போ சல்ஃபர் இருக்குது, சல்ஃபர் அதர் எலமெண்ட் இன்னொன்று ப்ரெசன்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 6 சல்ஃபர் கீழே ரைட் சைடில் கீழே இருக்குது, 6 சல்ஃபர், மேலே வந்துட்டு ஒரே ஒரு சல்ஃபர் தான் இருக்குது. அதனால நீங்கள் கண்டிப்பாக என்ன போட்டாகணும், இந்த சல்ஃபரிக் ஆசிட்டில் 6 சல்ஃபரிக் ஆசிட்னு போட்டே ஆகணும். அப்புறம் வந்துட்டு சல்ஃபரும் பேலன்ஸ் ஆகிடுச்சு. அப்போ 12 ஹைட்ரஜன் இருக்குது. கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு 6 ஹைட்ரஜன், இங்கே 2 ஹைட்ரஜன், 8 ஹைட்ரஜன் தான் இருக்குது. அப்போ இதை நீங்கள் என்ன போடலாம், நீங்கள் 3 போட்டிங்கன்னா 3 × 2 = 6, இங்கே ஒரு 6, மொத்தம் 6 × 6 = 12 செல் ஹைட்ரஜன் வந்துடுச்சு. இனி ஆக்சிஜன் மட்டும் செக் பண்ணிடணும், உங்களுக்கு தான் பேலன்ஸ் ஆகிருக்கும். எல்லா எலமெண்ட்ஸும் பேலன்ஸ் ஆனதுனால, பொட்டாசியம், குளோரின், சல்ஃபர், குரோமியம் எல்லாம் பேலன்ஸ் ஆனதுனால இப்போ ஃபைனலாக ஆக்சிஜனை மட்டும் செக் பண்ணிடணும். ஆக்சிஜன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே ஒரு 7 ஆக்சிஜன் இருக்குது. இந்த இடத்துல எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, 7 ப்ளஸ் இங்கே 6 × 4 = 24, 24 + 7 = 31. இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 × 4 = 24, இங்கே ஒரு இந்த வாட்டரில் ஒரு 3, இங்கே 2 × 2 = 4. அப்போ 28 + 4 = 31. அப்போ ஆக்சிஜனும் பேலன்ஸ் ஆயிடுச்சு. இதுதான் வந்துட்டு குரோமைல் குளோரைட் டெஸ்ட். பேலன்ஸிங்கில் ஏதாவது டவுட் வந்ததுன்னா நம்ம பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பொட்டாசியம் டைக்ரோமேட்டோட யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எ பெஸ்ட் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தெரியும், இட் செல்ஃப் இட் ரெடியூசஸ், இட் ஆக்சிடைசஸ் அதர் எலமெண்ட்ஸ். இதோட முக்கியமான பயன் என்னென்னா, இட் செல்ஃப் இட் ஆக்சிடைசஸ் சாரி இட் செல்ஃப் இட் ரெடியூசஸ் பட் இட் ஆக்சிடைசஸ் அதர் எலமெண்ட்ஸ். அதனால் இது பெஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இன் ஏ அசிட்டிக் மீடியம், இன் ஏ அசிட்டிக் மீடியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு வேறு அதில் ரொம்ப யூஸஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், டையிங் அண்ட் பிரிண்டிங், சாயம் ஏற்றுறதெல்லாம் பயன்படுது. ஏன்னா இதோட கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஆரஞ்சு அப்படின்னு பார்த்தோம், அதனால் இந்த சாயம் ஏற்றும் தொழிற்சாலைகளில் இது பெருசாக பயன்படும். அதுக்கடுத்து லெதர் டேனர்ஸ் ஃபார் குரோம் டேனிங், குரோம் டேனிங் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த குரோம் மூலம் பூசுதல் இல்லைன்னா பதனிடுதல்னு சொல்லுவாங்க. தோல்லேருந்து நல்ல யூஸ்ஃபுல் மெட்டீரியல்ஸ், பெல்ட்டு, செப்பல் இதெல்லாம் தயாரிப்பாங்கள்ல, அதில் இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் ஒரு முக்கியமான அயன்ஸாக பயன்படுது. அடுத்து குவான்டிடேட்டிவ், குவான்டிடேட்டிவ் அப்படின்னு தானே தெரியும், குவாலிட்டேட்டிவ்னா தரம், குவான்டிடேட்டிவ்னா அளவு. அதில் வந்துட்டு அயன் காம்பவுண்ட்ஸோ இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அயோடைட்ஸ் எவ்வளோ அமௌண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு பொட்டாசியம் குரோமேட் பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பொட்டாசியம் டைக்ரோமேட்டோட யூசஸ் நான் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆக்சிடைசிங் ஏஜென்ட், டையிங், சாயம் மற்றதில் பயன்படும், தோல் பதனிடுதலில் பயன்படும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.